இப்போ நீங்க சங்கத்துல ஒரு செயலாளரா இருக்கீங்க, அண்ட் அதுல உங்களோட பணி என்ன, அண்ட் தமிழ் சினிமாவுக்கு இந்த சங்கம் எப்படி உதவியா இருக்கு? சங்கத்துல நான் செயலாளரா இருக்கிறேங்க. அதுக்கு வந்து அப்போ சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து எதனா உடல சொன்னால ரோட்டில் போகும்போது ஒருத்தவங்க அடிப்பட்டு எல்லாம் போனாங்க, நான் வந்து பார்த்தேன்ற மாதிரி தான் இது. ஓகே. எலெக்ஷன் ஜெயிச்சிருந்தோம், ஜெயிச்சா சில தவறுகள் நடக்குதுன்னு உடனே என்னை கொண்டு முன்னிலைப்படுத்துகிறாங்க. நானும் அதை பார்த்தேன், உண்மைங்கிறதுனால நான் அதில் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அந்த சங்கத்தை பற்றி வெளியேயும் தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. அதை வெளியே தெரிய வச்சது மட்டும் இல்லாமல் இந்த சங்கத்து மெம்பர்களுக்கு என்ன நல்லது பண்ணணுமோ, மெடிக்கலையும் போட்டோம், எஸ்ஆர்எம்ல ஏஎஸ்சிஎஸ், அப்புறம் வந்து நலவாரிய கார்டு வாங்கி கொடுத்தோம். அது இல்லாமல் மெம்பருக்கு எந்த பிரச்சனை இருந்தால் எந்த நைட்டாக இருந்தாலும் சரி உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து படம் ரிலீஸ்க்கு பிரச்சனை, இப்போ கூட அட்ராமச்சாம் விசிலு, மீரா ஜாக்கிரதை, இந்த படம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் பேப்பர்லலாம் போட்டிருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் நேரடியாக டே நைட்டு உட்காந்து அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தோம். அது அவங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ எங்கள் இப்போ வந்து மெம்பர் மட்டும் இல்லை, மெம்பருக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும், அவங்க தீர்க்க முடியாத சில பிரச்சனைங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையும் அவங்க வீட்லேயே உட்காந்து அவங்க பிரச்சனை குடும்ப பிரச்சனையும், ஏன்னா தெரியல அவங்க ஏதோ வந்து சொல்கிறாங்க என்கிட்ட, ஏதோ ஜாகவர் தங்கிட்ட சொன்னால் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறாங்களோ, இல்லை ஆண்டவன் விட்ட போய் சொல்கிறாரு சரி பண்ணி விடுவாருன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, வருவாங்க அதையும் சரி பண்ணி விடுறோம். இந்த திரைப்படத்துறைக்கு என்ன நன்மைகள் நாங்கள் பண்ண முடியுமோ இந்த சங்கத்தில், நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி ஒரு 25 நிர்வாகிகள் இருக்காங்க, அந்த நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அதை வந்து நல்லா பண்ணிக்கிட்டுருக்கோம். சங்கம் இன்னும் கேட்க போனால் நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வெளியவே தெரியாமல் இருந்த சங்கம் இன்றைக்கி வந்து கில்டு அப்படின்னா எல்லாருக்கும், சவுத் இந்தியா லெவலில் மட்டும் இல்லாமல் பாம்பேயில், இன்னும் கேட்டால் எல்லா இடத்துக்கும், இன்னொன்றா லண்டனில், எனக்கு ஏற்கனவே போன வாரம் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அது வந்து எனக்கு லண்டன்லேருந்துலாம் ஃபோன் பண்ணாங்க. ஆமாம், ஏன்னா எனக்கு அதான் இந்த மாதிரி பண்ணோம், எனக்கு வந்து நட்பு ரொம்ப பிடிக்கும், நண்பர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 நண்பர்கள் வந்து அதை வந்து என்னோடய இதயத்தில் வச்சு பூட்டி வச்சுக்குவேன், அவங்கள வந்து வெளியே விடக்கூடாதுன்னு நினைப்பேன், என் நட்பு என் கூடவே இருக்குன்னு நினைப்பேன். சில துரோகிகளும் உள்ளே இருப்பாங்க, அதை தூக்கி அனுப்பிச்சிடுவோம், துரோகிகள்னால் கழிவு நீரில் போகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருவோம். இப்போ நல்லவங்கள்லாம் இங்கே இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி நல்லவங்களெல்லாம் அணைச்சி இந்த சங்கம் வந்து மிக நல்லா போய்கிட்டுருக்கு, மிக நல்லா போய்கிட்டுருக்கு. தமிழ் திரைப்படத்துக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறோமோ அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இன்றைக்கி வந்து ஓரளவு கொடி கட்டி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ திரைப்படம் அதில் பிரச்சனைகள் வர்றது மட்டும் இல்லாமல் அது பேசிக் ப்ராப்ளம்னா அவங்க ஃபேமிலியில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும், அது ஹீரோ ஹீரோயினை டேட்டு கொடுக்கல, டப்பிங் பண்ண முடியல, இல்லை தகராறு பண்ணுறாங்க, இல்லை இந்த இடம் லொக்கேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே சினிமாவில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறு போயிடுச்சு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 41 வருஷமாக சினிமாவில் இருக்கேன், எல்லாரும் எனக்கு தெரியும், இல்லை என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சரி, ஓகே சார். ஸோ அடுத்ததான் வந்து இப்போது நிறைய மொழிகளில் வந்து படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, பட் தமிழ் மொழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து 5 to 6 மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, பட் அதில் வந்து ஒரு 4 மூவி ஃப்ளாப் ஆகிடுது. ஏதாவது ஒன்று வெற்றி பெற்றால் ஒரு பெரிய விஷயமாக கருதப்படுது, ஸோ அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க, ஏன் அப்படி ஃப்ளாப் ஆகுது? இல்லை, ஒரே காரணங்க, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படம் எல்லாமே 100 நாள் தாண்டி தான் ஓடிச்சு. ஆமாம், ஒரு படம் கூட ஃப்ளாப் ஆகுதுன்னா அவர் படம் நடிகை திலகம் எல்லா படம். என்ன காரணம்னா, இப்போ அந்த படம் ரிலீஸ்னாக்க தமிழ்நாடு ஃபுல்லாக அதிகபட்சம் ஒரு 60 தேட்டரில் போடுவாங்க. இன்றைக்கி ஒரே தேட்டரில் 600 அது போடுறாங்க, இல்லை ஒரு 6 தேட்டர்லையும் அதே போடுறாங்க. அதே மாதிரி ஒரு 3000 ஷோவுமே ஒரே படம் தான் ஓடுது, அதில் 3 நாள் எடுத்துடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான், அதாவது வந்து முன்னாடி 100 நாள் ஓடினது 3 நாள் ஓடினா போதுங்கிற மாதிரி எல்லா தேட்டர்லையும் போட்டாங்க. ஒன்று, ரெண்டாவது வந்து நல்ல படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியல. இப்போ நல்ல படமாக எடுத்தால் கூட இன்றைக்கி பூ கூட வாசனையாக இருக்குன்னு விளம்பரம் பண்ணும், இந்த மல்லிகைப்பூங்க நிறைய வாசனையாக இருக்கின்றது. இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் அது இருக்கணும், தேவைப்படுது. அது பண்ணுறவங்க ஜெயிக்கிறாங்க, அந்த மார்க்கெட்டிங் பண்ண தெரியாதவங்க தோத்துறாங்க. ஸோ இதுதான் ரீசன். இல்லை, எந்த படமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லதே வச்சுருந்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணாதான் வெளியே, இல்லைன்னா வந்து அது வந்து வேலைக்கு யாருக்கு மக்களுக்கு தெரியணும். இல்லை, முன்னாடி எப்படின்னா எல்லா ஊர்லேயும் போஸ்ட் ஓட்டுவாங்க, ஒரு வண்டி இப்படி வச்சுருப்பாங்க, நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி வண்டி இருக்கும், ரெண்டு பக்கம் போஸ்ட் ஓட்டு, இன்றைக்கி 4 காட்சிகள் இந்த படம்னு சொல்லி தெருவு தெரு போவாங்க. உடனே இதை பார்த்துட்டு படம் பார்க்கணும் படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. அந்த காலத்தில் இந்த மார்க்கெட்டிங் அப்படி அப்படி இன்னைக்கு வந்து டிவி டிவியில் போடணும், எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, டிவி ஓட்டணும், இந்த படம் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு தெரியணும், அதான் விளம்பரப்படுத்தணும். ஸோ விளம்பரப்படுத்தினா படம் நல்லா ஓடிடும், விளம்பரப்படுத்தலைன்னா நல்ல படமாக இருந்தால் கூட சரி ஓடல, அதான் உண்மையான விஷயம். அடுத்துதான் வந்து
நல்லா எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க சார். என்னைக்காவது வந்து பயந்துருக்கீங்களா ஆக்சுவலி? ஏன்னா நிறைய சண்டை காட்சிகளில் நீங்கள் நடிச்சிருப்பீங்க, நிறைய ரிஸ்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ரியல் ரிஸ்க் வந்து நீங்கள் தான் எடுத்திருப்பீங்க, ஹீரோ வந்து ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஸோ ஒரு ரியல் ரிஸ்க் பர்சனாக இருந்து பயந்துருக்கீங்களா என்னைக்காவது? இல்லைங்க, நான் ரெண்டு மூணு வாட்டி பயந்துருக்கேன். ஓகே. எனக்கு ஃபஸ்ட்டு ஃபைட் கற்றுக் கொடுக்க போது எங்கள் வாத்தியார் வந்து தைரியத்தை கூட்டினார். என்ன தைரியம்னாக்க, முதல்ல வந்து இருட்டுக்குள்ளே நைட்டு போகிறதுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஓகே. அதுக்கு இருட்டுன்னா நான் திருச்சியில் இருக்கும்போது இருட்டான இடத்துலையே போக சொல்லுவார், போடா அப்படிம்போது அங்கே ஆள் விட்டு அடிப்பார். பயம் வந்து ஓடிருக்கேன் நான். இப்போ அடுத்த நாள் சொல்லுவார், எதுக்கு ஓடினா அப்படிம்பார். இல்லைங்க, யாருன்னு தெரியல, வந்து மூஞ்செல்லாம் மூட்டு அடிக்க வந்தானே, அட போடா, அதுக்கு பயப்படுறியா, யார் அடி வந்து தெரியுமா, பாரு இவனுங்க தான், நான் என்கிட்ட ஓடிடுவானுங்க, அவனுங்க தான் என்ன விரட்டிருக்கானுங்க. அப்புறம் ஒரு ஒரு மாதம் விட்டார், அதே மாதிரி திருப்பி ஒரு வாட்டி வேறு ஏரியாவில் விரட்டிட்டாங்க. என்ன ஏற்று சண்டை போட்டேன், சண்டை போட்டு அவங்கள ஓட வச்சுட்டேன். ஓட வச்சா ஓடிட்டானுங்க அவனுங்க. அடுத்த நாள் கேட்டாருங்க மாதிரி, என்னடா நேற்று எதையும் சண்டையாக பண்ணாரு. ஆமாண்ணே, இந்த மாதிரி பசங்க வந்துட்டானுங்க, அடிச்சு விரட்டிட்டேன். அதான்டா தைரியம், பயப்படக்கூடாது, அவனும் நம்மளால தான் அடித்தா பார்த்தியா, அதான் பயந்து ஓடக்கூடாது அப்படின்னாரு. அப்புறம் வந்து நிறைய வித்தை எங்களுக்கு கத்துருவார். ஒரு ஒரு 40 அடிக்கு முள்ளில் இது பண்ணியிருப்பார், முள் வெட்ட முள் இருக்கும் இல்லையா, அந்த முள்ளாக வச்சுருப்பார். அது ரெண்டு சங்கிலி போட்டுக்குவாங்க எங்களை, அந்த இதுதான் அந்த இது நிற்கும், இங்கே நாங்கள் நிற்போம், இப்படி ஓட சொல்லிட்டு இழுத்துருவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், ஒரு 40 அடி இருக்கும் முள்ளு வேலி இருக்கும். இப்படி இருக்கும்போது நாங்கள் இங்கேருந்து ஓடுவோம்ல, இங்கே ஓடுறதுக்குள்ளே எங்கள் மேலே விழுந்துடும். ஸோ அந்த முள்ளு கீழே விழுகிறதுக்குள்ளே நீங்கள் ஓடணும் அப்படிங்கிறது கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுதான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். எல்லாரும் ஓடி ஓடி மாட்டிக்கிட்டே இருந்தோம். நான் யோசனை பண்ணேன், எதுக்கு ஓடணும், மாட்டுறோம், திரும்புறானே திரும்பி பிடிச்சிட்டேன், கை தட்டினார். இதுதான்டா ஓ பயந்தா முடியாது, இந்த ஏற்றுனுடா, எது வந்தாலும் ஏற்றுறா, அதுக்காக வந்து ட்ரெயின் வரும்போது ஏற்று நிற்காத, எந்த இடத்துல ஏற்று நிற்கணுமோ அதில் ஏற்று நிற்கணும் அப்படின்னாரு. ஸோ அவரோட டெக்னிக்கல் தெரிஞ்சு அப் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பயம்னா என்னன்னு தெரியாது, யாராக இருந்தாலும் ஏற்றுருவேன். ஃபஸ்ட் டைம் பயப்படுது பகவதிங்கிற ஒரு படம். ஓகே. நாங்கள் வந்து ஆந்திராவில் விஜய் சார் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓடுற ட்ரெயினில் கிரசன் கேக் பண்ணோம், இது சைட் கேக் பண்ணோம். ஓகே. நாங்கள் வந்து ட்ரெயின் நிற்கிது, நிற்கும்போது நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம், அவர் நல்லா பண்ணுவார், விஜய் சார் நல்லா பண்ணுவார். ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டார். என்ன விஷயம்னாக்க, கீழே கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி பள்ளம், மேலே ட்ரெயின் போயிட்டுருக்கு, 6 கேமரா ஷூட் பண்ணுது. இவர் அடிக்கிறார், கிக்கு அடிச்சுட்டு டைம் இருக்குன்னு வேறு ஏதோ பண்ணுறாரு, எங்களுக்கு உண்மையே தெரியல, நாங்கள் உள்ளே தான் உட்காந்துருக்கோம், எங்களுக்கு தெரியல, எல்லாம் கத்துறாங்க கிழந்தோம், ஐயோ ஐயோ கத்துறாங்க. பார்த்தா கரெக்டாக பாலத்தில் கிட்டத்தட்ட அதில் பயம் தான், எடிட்டிங்கில் நான் பயந்துட்டேன், பக்குனிச்சு. அப்போ அவங்க நம்ம கலாமாஷோட சிஸ்டர் வந்து எடிட்டிங்கில் உட்காந்துப்போம், மாஸ்டர் இது எப்படி எடுத்தீங்க அப்படின்னாங்க. ஐயோ பயமாக இருக்குது சொல்லாதீங்கண்ணா. அதே மாதிரி அவங்க அப்பா பார்த்துட்டு கூப்பிட்டேன், சத்தம் போட்டார், என்னங்க என்ன ஆகிருக்கும், நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த ஷார்ட், இப்போ பார்த்தாலும் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு பயம் பயந்தேன். ஓகே. இப்போ ரீசெண்டாக போன ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடிக்கு போனேன் ஃப்ளைட்டில். ஓகே. 8:40 ஃப்ளைட்டு, 8:40 டேக்அப் ஆகி 10 நிமிஷத்தில் சொன்னாங்க, ஹிந்தியில் சொன்னாங்க, நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தியில் சொன்னாங்க. என் பக்கத்தில் துபாயிலேருந்து வேலையிலேருந்து வந்தவர், வீட்டுக்கு ஊருக்கு வந்தவர் சொன்னார், ஃப்ளைட் ஏதோ ப்ராப்ளமாக சென்னைக்கு போதானாங்க. சென்னைக்கு தானே நான் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருந்தேன், பார்த்தா 10 நிமிஷம் 5 நிமிஷம் போகல. எங்கேன்னு எட்டு பார்த்தா நடு கடல் இருக்குது, நடு கடல் ரெண்டு பக்கம் தண்ணி அப்படியே நிற்குது, ஃப்ளைட் நிற்குது. நான் ஒன்று அதை பனிப்பெண்ணை கூப்பிட்டு என்ன பிரச்சனைங்க அப்படின்னேன், எனி ப்ராப்ளம் அப்படின்னேன், அப்படியே தலை குனிஞ்சிச்சு. ஆஹா, அதுவும் பிரச்சனை போல் இருக்குது, பெரிய பிரச்சனை போல் இருக்கு. இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃப்ளைட்டை தண்ணிக்குள்ள விட்டாங்க, இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை, இதே மாதிரி தான் போல் இருக்கு. இப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஃப்ளைட்டு இது மாதிரி பிரச்சனை வந்து நடுக்கடலை கூட அவங்களே விட்டுருவாங்க போல் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நினச்சேன். என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதோ ஓடுற ட்ரெயினாக இருந்தால் கூட வெளியே டைப் பண்ண முடியுமா பார்க்கலாம், ஏதாவது ஒன்று தப்பிக்க பார்க்கலாம். இது வந்து ஃப்ளைட் எல்லாம் மூடிட்டாங்க, மூடி ஏதோ ட்ரை பண்ணுறாரு விமானி, ட்ரை பண்ணுறாரு கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஒரு 50 நிமிஷம் நான் நினச்சேன், ஆகா என் பையனுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணல, ரெண்டாவது பையன் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தான், நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, சாவரத்தை பற்றி நான் கவலையப்படலை, ஏன்னா ஓகே அது ஒரு ஹாப்பி. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சித்தாவில் இருக்கிறேன், எனக்கு யோகாவில் இருக்கிறனால சாவர சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான், அது இயற்கை மரணமாக இருக்கணும் அவ்வளோதான்.